வணக்கம் நண்பா, நம்ம ராயல் என்ஃபீல்டு கான்டினென்டல் ஜிடி பைக் இருக்கு இல்லையா, இந்த பைக்கை ஈ பைக்கை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட யூசேஜ் அண்ட் டிமாண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஐசி இன்ஜின்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி ஈ வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினில் சின்ன பார்ட் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னாவே நம்ம மாற்றுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம், எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இன்ஜினே மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? இது மாதிரி கன்வென்ஷனெலாம் நமக்கு வேணால் கஷ்டமான விஷயமா இருக்கலாம், ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸோட கதையே வேறு. யூகேவை சேர்ந்த சாயட்டா குரூப் நம்ம சென்னை ராயல் என்ஃபீல்டு கான்டினென்டல் ஜிடி பைக்கை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாயட்டா குரூப் எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டம் டெவலப்பிங்கில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இந்த மாடிஃபை பண்ண ராயல் என்ஃபீல்டோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்டு ரிலேயபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டினியூஸாக இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெஸ்ட் ட்ரைவோட ரிசல்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா, இது மாதிரி எலக்ட்ரிக் மோட்டாரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு சாயட்டா குரூப் முடிவு பண்ணியிருக்காங்க. அதோட இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸை இந்தியாவில் உள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு சாயட்டா குரூப்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டும் எலக்ட்ரிக் கன்வர்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை ராயல் என்ஃபீல்டில் இ பைக் லான்ச் பண்ணாங்கன்னா இப்போ உள்ள ரெட்ரோ லுக்கில் தான் விடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டு எப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு இ பைக்கை லான்ச் பண்ணுவாங்கன்னு இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. ராயல் என்ஃபீல்டு 350cc அண்ட் 650cc சொல்லிட்டு பவர்ஃபுல்லான இன்ஜினை தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பவருக்கு ஈக்குவலான ஒரு இ பைக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா ராயல் என்ஃபீல்டு? இதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ராயல் என்ஃபீல்டு கடையாளமே அதோட அதிர வைக்கிற சவுண்டு தான். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் சவுண்டுங்கிறது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தான் கேட்க முடியுது. இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ராயல் என்ஃபீல்டு? சரி, இதெல்லாம் விடுங்க, நம்ம திரும்ப சாயட்டா குரூப்புக்கே வரலாம். இந்த இங்கிலாந்தை சேர்ந்த எலக்ட்ரிக் மோட்டார் டிசைன் இண்டஸ்ட்ரி ராயல் என்ஃபீல்டு மட்டும் இல்லாமல் ஹீரோ மோட்டார்ஸோட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக்லேயும் இவங்களோட எலக்ட்ரிக் மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சாயட்டா குரூப்போட எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் எல்லாத்துலேயுமே பேட்டரியை ரிமூவபிளாக தான் கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சார்ஜ் போடுற இடத்துக்கெலாம் பைக்கை கொண்டு போக முடியாது, ஆனால் பேட்டரியை கொண்டு போகிறது ஈஸி. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேட்டரியை ரிமூவபிளாக கொடுக்குறாங்க. என்ன கேட்டாலும் இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸஸாக ஒரு பேட்டரி வாங்கி வச்சுக்கிட்டால் கூட லாங் டிரைவ் போகிறப்போ அந்த பேட்டரியை நம்மளால் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது என்னோடய ஓன் ஐடியா தாங்க, தயவு செஞ்சு திட்டாதீங்க. இது மாதிரி சூப்பரான ஆட்டோமொபைல் அண்ட் இ அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.